இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மக்களே, டு சப்ஸ்கிரைப் டு அவல் கிளட். திரும்ப லாக்டவுன் போட்டா ரொம்ப கஷ்டம். இப்ப எனி டைம் லாக்டவுனே, நம்மளே லாக்டவுன் கேட்டு கேட்டு வந்துடும் போல் இருக்கு. லாக்டவுனு இருக்க மோசமா தான் இருக்குது. தமிழ்நாடும் ரொம்ப மோசமா இருக்குது. நம்ம வச்சு சாப்பிடலாம். அன்னாட குழப்பு போனதும் வழி வேற ஒன்றும் வழி கிடையாது. ஒரு ஒரு பெண்களுடைய கஷ்டத்தை கேட்டிங்கன்னா ரொம்ப அழுதுறீங்க. கும்கியில் சொல்கிற மாதிரி 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா பழகிடும். அது மாதிரி தான் இப்போவும். எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் கொரோனா பாஸே ஆகலையாம், இப்போ மட்டும் நல்லா பரவுதான். அது எப்படின்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். உள்ளவே இருந்தால் எப்படி போய்கிட்டியா? அதனால் உள்ளவே இருக்கிறவங்க சாப்பிட போகிறாங்க அவங்க. இது திருப்பி ஊர் அடக்கம் போட்டு என்ன பண்ணுவாங்க? ஊர் அடக்கம் போட்டுட்டு எல்லோரும் படி அளக்குறாங்களா அவங்க? ஹாய் மக்களே, வெல்கம் டு ட்ரைப் டாக் வித் மீ பிரியா. 2020 வந்து லாக்டவுன் ஃபுல்லாகவே போச்சு. ஸோ 2021 வந்து ஃபுல்லாகவே லாக்டவுன் போட்டால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பெண்கள் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, இல்லை இதுக்கப்புறம் வந்து அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஈஸியாக இருக்காதா இல்லை என்னன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2021 வந்து பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வருஷம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. பெண்கள் வந்து வீட்லேயும் சரி வெளியிலையும் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர். ஏன்னா வீட்டில் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து எப்படி இருக்குறாங்க? வீட்டில் இல்லாமல் வேலைக்கு தான் போகிறோங்க, எல்லாம் வேலைக்கு தான் போகிறாங்க. ஆனால் அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் என் கடைக்கு வந்தால் என் லைஃப். கொரோனா டைமில், லாக்டவுன் டைமில் இருந்து இப்போ பண்ணும்போது வந்துட்டு கொரோனா டயத்துலாம் நான் 7-8 மாதம் வீட்டில் தான் இருந்தேன். இப்போ அந்த ஒரு 4-5 மாதமாக பஸ்ஸுகை விட்ட உடனே தான் நான் வர ஆரம்பித்தேன். இப்போ தான் பண்ணுறது. அதுக்கு முன்னெல்லாம் கொரோனா நேரத்தில் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன். முன்னாடி கொரோனா டைமில் வந்து லாக்டவுன்லாம் இருந்தது இல்லை. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லா இருக்கா? வேலைலாம் கரெக்டாக போதா இல்லை எப்படி இருக்குது? மாறாக போகுது, ரொம்ப இதுவும் இல்லை. இப்போ மறுபடியும் என்னமோ லாக்டவுன்றாங்க, என்னென்ன ஒன்றும் புரியல. எங்களுக்கு மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்கன்னா எழுந்துக்க முடியாது, நம்மளால் கஷ்டம். ஏன் தெரியுமா? நம்ம வச்சுக்கணும் சாப்பிடலாம். அன்னாட குழப்பு போனதும் வழி வேறு ஒன்றும் வழி கிடையாது. அதனால் லாக்டவுன் போட்டால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த லாக்டவுனில் எழுந்துக்க முடியாத உட்காந்துக்கிறேன். கடன் வாங்கிட்டாங்கங்க. இப்போ லாக்டவுன் போட்டால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் வீட்டில் வந்து ஆண்கள் வந்து ஒர்க் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இப்போ வந்து பெண்களே வந்து எல்லாம் பண்ணுறாங்கல்ல, வீட்லேயும் சரி வேலையும் சரி வெளியிலையும் சரி வந்து வேலை அவங்க தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. தான் பண்ணுறாங்க. ஆண்கள்லாம் இப்போ பண்ணுறது இல்லை. குடிக்கு முன்னே துட்டு வாங்கி போகிறது தான் ஆண்கள். ஆண்கள் ரொம்ப அதுலேயும் 100க்கு 1 தான் இதுவாக இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் உழைப்பு தான் வாங்குறாங்களே கண்டி, ஆண்கள் வந்து உழைச்சி சம்பாரித்து கொடுக்கணுன்ற இதுவே கிடையாது. அது மாறி போயிடுச்சு காலம். ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. அவங்களாண்டு வாங்கி சாப்பிட்றதா ஒரு ஒரு பெண்களுடைய கஷ்டத்தை கேட்டிங்கன்னா ரொம்ப அழுதுறீங்க, ரொம்ப இதுவாக இருக்குது, கொடுமையாக இருக்குது. ஆனால் பெண்கள் தான் இது வரைக்கும் உழைக்கிறாங்களே கண்டி, ஆண்கள் வந்து உழைச்சி சம்பாரித்து போனால் 100ல் 1 தான். அதாவது ரொம்ப இதுவாக இருக்கவங்க அவங்க பார்ப்பாங்க. மீதி இடத்துல லோக்கல் பார்ட்டினா அப்படி கிடையாது. அவங்க வீட்டு வேலைக்கு போய் காப்பாற்றுறது தான் பெண்கள் வேலை. அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாங்க. சரி, நீங்கள் ஆண்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரினா நீங்கள் எந்த மாதிரி சொல்லுவீங்க? உங்கள் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி சொல்லி சொல்லி பார்த்து முடியலன்னா விட்டுற வேண்டியது தான். என்னம்மா பண்ண முடியும்? சொல்லி கேட்கவே மாட்டாங்க எந்த ஆண்களும். குடிமகன்களாம் கேட்க மாட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா டிவியில் டவரில் ஒரு குடிமகன் ஏறிக்கின்னு பாட்டிலுக்கு அவங்க வீட்டுக்குறவங்க மறைச்சிட்டாங்க ஓட்டு போடுறது. எனக்கு பாட்டில் இதை மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் டவர் மேலே ஏறிக்கினார். அதுமாரி தான் பண்ணுவாங்க. ஆண்கள்லாம் யார் கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. அந்த குடியை நிறுத்தினா தான் ஆண்கள் கொடுத்து குடியை நிறுத்தினா கொஞ்சம் குடும்பம் நல்லாயிருக்கும். அவங்கவுங்க குடும்பம் இது கொஞ்சம் இதுவாக இருக்கும். பசங்களை காப்பாற்றுவாங்க, எதுவும் காப்பாற்றுவாங்க. இப்போ பொம்பளைங்க தானம்மா அங்கேருந்து வேலைக்கு வந்து போ சம்பாரித்து போட்டு குழந்தைங்களாம் காப்பாற்றுறாங்க. பெண்கள் தான் லோல் படுறோம். ஆண்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். பெண்களுக்கு வந்து 2021 வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு வந்துன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க சுயமாக உழைச்சா தான் முன்னுக்கு வர முடிய ஒரு காலம் இருக்க வழிய அரசாங்கத்துலேருந்தோ அரசாங்கத்தில் சப்போர்ட் இருந்தால் கூட அது வெளியே தெரியறது கிடையாது. அது இம்ப்ளிமெண்ட் வந்து சரியாக அதாவது படித்தவங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுப்பாங்க. படித்து படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து சரியான தகவல் வந்து போய் சேர மாட்டேங்குது. அது அரசாங்கத்தில் வந்து அது மாதிரி படிக்காதவங்களுக்கு போய் அதோட அரசாங்கத்தில் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது, அதால் என் மக்களுக்கு என்ன நன்மை இருக்குது, அதுக்கு பணம் கட்டணமா வேண்டாமா,
எந்த மாதிரி சலுகையெல்லாம் பெண்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு போய் தகவல் சொன்னால் பெண்கள் வந்து முன்னேற்றம் இன்னும் அடையலாம். இல்லைனாலும் பெண்கள் வந்து தெரியாது, ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்காங்க பெண்கள். லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருளாதார ரீதியாகவும் சொல்கிறேன், பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குடும்பமே கஷ்டப்பட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ எப்படி பரவாயில்லையா இல்லை எப்படி நினைக்கிறீங்க? அது வந்து லாக்டவுனில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பெண்கள். ஆனால் ஒரு சிலர் வந்து அதுலேருந்து சமாளித்து ஏதோ ஒரு சுய தொழில் செய்கிறதோ எப்படியோ அதுலேருந்து வெளில வந்தாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப, அதான் நான் தான் சொல்கிறேனே, ரொம்ப அறியாமையாக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த குப்பை பொறுக்கிறவங்க. அவங்களாலலாம் வெளில வர முடியல. அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு இது வெளில போனால் தான் அவங்களுக்கு சம்பாதிக்க முடியும், வெளியே போனால் தான் இது பண்ண முடியுன்றதுனால அது அதுலேருந்து வெளில வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அரசாங்கம் சப்போர்ட் பண்ணாங்க, ஆனால் 1000 ரூபா வச்சுட்டு ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, ஒரு ஆணும் வேலைக்கு போகல பெண்ணும் வேலைக்கு போகலன்னா அந்த குடும்பம் எப்படி சாப்பிடும் பாருங்கள். 2021 வந்து பெண்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டில் வந்துட்டு நான் பார்த்திங்கன்னா பிஹெச்டி பண்ணுறேன், பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் இருக்காங்க, வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு அங்கே இருக்க வேலை முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து எல்லா வேலைக்கும் முடிச்சுட்டு, ஸோ இப்போ வந்து மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் போயிட்டுருக்கு, இன்னும் குழந்தைன்னு வந்தால் இன்னும் அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக ஆண்கள் இப்படி ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ் ரெக்வஸ்ட் இந்த மாதிரி இருக்கா? கண்டிப்பாக வந்து வீட்டில் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வந்தோடனே நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்க வேலையும் வந்து ஷேர் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கும். ரெண்டு பேருக்குமே ரொம்ப, அதுவும் ஒர்க்கிங் உமனாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாதான். திரும்ப லாக்டவுன் போட போகிறேன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திரும்ப லாக்டவுன் போட்டால் ரொம்ப கஷ்டம். சின்ன சின்ன பிஸ்னஸில் பார்த்துட்ருக்கவங்க, ரோட் சைடில் இந்த மாதிரி கடை போட்டிருக்கவங்க, அவங்க எல்லாருக்குமே லைஃப் வந்து இனிமேல் ரொம்ப கஷ்டம். பெண்களுக்கு 2021 எப்படி இருக்குது? என்ன மோசமாக தான் இருக்குது, இருக்க இருக்க மோசமாக தான் இருக்குது. தமிழ்நாடும் ரொம்ப மோசமாக இருக்குது. வசதியாக இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, நீடமாக இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏழை பக்கம் எவ்வளோ கஷ்டம்லாம் படுறாங்க. ஆனால் கஷ்டப்பட்டாலும் கூட அந்த சம்பாரத்தினை வந்து வயிற்றுக்கு போகிறதில்ல. பிராந்தி கடைக்கு போகிறது, பா கடைக்கு போகிறது, லேடிஸும் அப்படி இருக்குது, பாய்ஸும் இருக்குது. என்ன பண்ண முடியும், மோசமாகிட்டு தான் இருக்குது தமிழ்நாடு, எதுவுமே சொல்ல முடியல. 2020 விட பெட்டராக போயிட்டுருக்கு, இப்போ கொஞ்சம் எல்லாம் ரிகவர் ஆகிட்டு இருக்காங்க இதுலேருந்து. ஓகே, லாக்டவுன்லாம் முடிஞ்சு இல்லையா, அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கா? நல்லா இருக்கு போயிட்டு இருக்கா? ஆக்சுவலாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, இப்போ திருப்பி ஏதாவது இந்த மாதிரி இது செகண்ட் வேவ்னால என்ன ஆக போகுது தெரியல. இப்போ எனி டைம் லாக்டவுனு, நம்மளே லாக்டவுன் கேட்டு வந்துடும் போல் இருக்கு லாக்டவுனு. அது வராமல் இருந்தால் சரி, இப்போ கல்யாண வேலைக்கு பார்த்துட்டு இருக்கோம், அது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இப்படியே போனால் ஸ்மூத்தாக போகணும், அவ்வளோதான். எல்லோரும் மாஸ்க் போட்டு இருக்கணும். ஆண்கள் சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, நான் சில பேர் பண்ணுறது இல்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஆண்கள் வந்து இந்த இதில் கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் இருந்துட்டு எப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க லேடிஸ் வீட்டில். லாக்டவுன் டைமில் இருந்தாங்க, இப்போ எப்படி? இப்போ திருப்பி அவங்க ஆஃபீஸ் போனால் திருப்பி ஆஸ் யூஷுவல் அதே இது தான். ஆமாம், ஆனால் ஒரு இது வந்துடுச்சு அவங்களுக்கு, இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காங்க வீட்டில், இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க. ஆமாம், தெரியுது அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கோம், இவ்வளோ ஒர்க் இருக்கா வீட்டில், இவ்வளோ வேலை பண்ணுறாங்களா எல்லோரும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க வீட்டில். பெண்களுக்கு வந்து 2021 எப்படி இருக்குது? ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த லாக்டவுனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு திங். அதே மாதிரி நிறைய வேறு என்ன சொல்லலாம்னா, லைக் நம்ம மதர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து அவங்கள காடாக திங்க் பண்ணணும். லைக் அவங்க வந்து இயர் போயிட்டே இருந்தாலும் அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, தே ஹாவ் நோ லீவ்ஸ். ஸோ அவங்க வந்து டெய்லி ஃப்ரம் த மார்னிங் டு த நைட் நம்மளுக்கு சாப்பாடு போட்டு, நம்மளுக்கு எல்லா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ்லையும் ஹெல்ப் பண்ணி நம்மளை இது பண்ணுறவங்களுக்கு மேபி லாக்டவுன் இஸ் நாட் பி சேஞ்சிங் தெம். நம்ம என்ன பண்ணலாம்னா, லைக் அவங்களை ஹெல்ப் பண்ணுறது, சின்ன சின்ன வேலையில் ஹெல்ப் பண்ணாலும் தே வில் பி ஹாப்பி வித் தட். ஸோ முன்னாடி லாக்டவுன் இருந்ததுல்ல, ஸோ அப்போ வந்து சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க வீட்டில் இருந்தனால இல்லையா? ஸோ இப்போ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, இப்போ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் லாக்டவுன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது லைக் வீட்லேயே இருந்ததுனால போர் அடிக்கும்ன்றதுனால பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. பட் நவு அது அந்த மாதிரி கிடையாது, லாக்டவுன் நம்மளுக்கு பழகிருச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக தான் போகுது. லாக்டவுன்ற சுச்சுவேஷன்றது நம்மளுக்கு பழகின ஒரு சுச்சுவேஷன். பெண்கள் வந்து வெளியிலையும் சரி வீட்லேயும் சரி எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் எல்லாமே பண்ணணும் அந்த மாதிரியே இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஹெல்ப் பண்ணலான்னா லைக் கைண்ட் ஆஃப்
இப்போது அவங்க அவங்க மேபி ஒர்க்கில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க ஒர்க் ஸ்கெடியூலில். ஸோ லைட்டாக ஒரு சில ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்லாம் வந்து மென் ஹெல்ப் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க கிட்ஸும் ஹெல்ப் பண்ணலாம். அதில் மேபி ஹெல்ப் என்ன சொல்லலாம்னா, லைக் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அவங்களும் உங்களை மாதிரி ஒரு ஹியூமன் பீங் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ மறுபடியும் லாக்டவுன் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்தால் வந்து பெண்களுக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா வந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஃபிகல்ட்டாக இருக்குமா? ஃப்ரம் ஹோம்ன்றது இல்லை, ஆல்ரெடியாக நார்மல் சுச்சுவேஷன் மாதிரி தான் ஆயிடுச்சு நம்மளுக்கு, லாக்டவுன்றது பழகிருச்சுல. ஸோ விமனுக்கு அது வந்து ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டோம்னா ஐ வில் சே ஆக்சுவலி நோ தான். ஏன்னா லாக்டவுன் போட போகிறாங்கல்ல மறுபடியும் ஊரடங்கு, ஸோ ஊரடங்கு போட்டாங்கன்னா பெண்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி ஈஸியாக இருக்கா? உள்ளவே இருந்தால் எப்படி போய்கிட்டு அதனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு சாப்பிட போகிறாங்க அவங்க. ஆ நான் எங்கன்னா போ அதாவது போயிட்டால் தானே பழுப்புவேன், ஊரான போட்டு உள்ளே போட்டு ஜெயிலில் போகிற எதை வச்சு சாப்பிடுவாங்க? ஆ போனது நானும் போகலம்மா, எங்கேயா வீட்டில் கிடக்குறம்மா, நான் என்னை விட கொஞ்சம் த ஒரு ஏழைப்பட்டக்கு போய் வயசு வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. என்னால் வயசாகி போச்சு முடியல, நான் வீட்டில் கிடக்குறேன். இப்போ நாலு குழந்தை குட்டி வச்சுக்கிறவங்க கொஞ்சம் ஏழ் மேக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆ அவங்க போனால் தானே பழுப்புவேன். இது திருப்பி ஊரடக்கம் போட்டு என்ன பண்ணுவாங்க? ஊரடக்கம் போட்டுட்டு எல்லாருக்கும் படி அளக்குறாங்களா அவங்க? போறக்கும் போட்டால் இருக்கிறக்கும் இருக்கட்டும், ஊரடக்கம் போட்டு என்ன பண்ணுறது? கடவுள் ஒன்று ஒன்று இருக்கிறாம்மா, மேலே தெழுவுன்னு ஒன்று இருக்குது, அந்த தெழுவத்துக்குன்னு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாதா? என்ன சொல்கிற? இப்போ நான் அக்குறம் பண்ணுறேன், நீ நல்லதை செய்கிற, உன்னத்துக்கு நல்லது செய்கிறாங்க, உன்னத்துக்கு அக்குறம் பண்ணுறாங்கன்னு அந்த தெழுவத்துக்கு தெரியுமா தெரியாதா? அது நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க பூமியில், கெட்டவங்களாக தான் போகிறாங்க. ஊர் அடக்கில் போட்டு என்ன பண்ணுறதே? ஒன்றும் பண்ண முடியாது, கடவுள் தான் எல்லாருக்கும் மேலே ஒருத்தர் தான் படி அளக்குறாரு. அதனால் நீ ஊர் அடக்கில் போட்டு நீ உயிரை காப்பாற்றி ஒன்றும் ஆகப்படுறதில்ல. இப்போ ஆம்பளையோட பொம்பளை தான் அதிகமாக சம்பாதிக்குது. இப்போ அவங்கள ஊர் அடக்கம் போட்டுட்டு அவங்கள வீட்டில் உட்கார வச்சுட்டு எதை வச்சு சாப்பிட்றது? நீ ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்றேன், அந்த 1000 ரூபாய் எவ்வளோ நாளைக்கு வரும்? 1000 ரூபாய் சும்மா கொடுக்குறேன்னு வச்சுக்கா, முன்ன 6 மாதம் போட்டுட்டு ஒரு வாட்டி 1000 ரூபாய் கொடுத்தா, ஒரு வாட்டி 1000 ரூபாய் கொடுத்தா, அந்த 2000 எத்தனை வருஷம் வரும்? நான் 5000 10000 ரூபாய் கொடுக்குறாங்க, இல்லை 1000 கொடுக்குறாங்க, இல்லை உப்பு போட்டு கூட காய்ச்சி கொடுத்துருக்கீங்க. ஸோ மறுபடியும் லாக்டவுன் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே நல்லதாக இருக்குமா, இல்லை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? அது மெயினாக நான் ஹாப்பியாக இருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கால் இல்லை, இந்த கொரோனா ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும்ல, அட்லீஸ்ட் அந்த ஒரு ரீசனுக்காக நான் வெரி வெரி ஹாப்பியாக இருப்பேன். யா சொல், இந்த லாக்டவுன் அதெல்லாம் போட்டதுக்கெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் நார்மல் எப்போவுமே லாக்டவுன் மாதிரி தான் இருக்குது. பட் வெளியே போய் ஒர்க் பண்ணுற உமன் அண்ட் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட்டி பண்ணுவாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கே சமகாண்டாக இருக்குது, பட் கேர்ள்ஸ்லாம் அப்பப்போ வெளியே போகணும், பிகாஸ் ஒரு பேசிக் திங்ஸ் வாங்கணும்னா கூட அவங்க வெளியே தான் போய் வாங்கணும், பசங்க மாதிரி அட்ஜஸ்ட் கூட பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் த உமன் எக்ஸாக்ட்லி. ஸோ பெண்கள் வந்து இப்போ இருக்கிற வந்து வெளியும் போய் ஒர்க் பண்ணுறாங்க, வீட்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கள, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆண்கள் வந்து உதவி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா வீட்டில்? டிபெண்ட்ஸ், ஏன் எங்கள் ரிலேட்டிவ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா லைக் எங்கள் சித்திலாம் இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிவிட்டு குழந்தையும் பார்த்துட்ருக்காங்க, பட் எங்கள் சித்தப்பா வந்து லைக் இஸ் ஹெல்ப்பிங் தெம். பட் நிறையா வீட்டில் அது நடக்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே வந்து லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் சீனியர் அக்காலாம் மேரேஜ் ஆனவங்களாம் ரொம்ப டென்ஷனாக வரேன், வீட்டு வேலையும் நானே பார்க்கணும், லாக்டவுன் போட்டாங்க எல்லாமே நான் பார்க்கணும், நாட் கெட்டிங் எனி ஹெல்ப், ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. பட் லாக்டவுன் இல்லைனா எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும், நாட் ஈவன் ஜென்ஸ் அண்ட் உமன், பட் இல் பி குட் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ லாக்டவுன் போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகேவா, சந்தோஷமாக இருக்குமா, இல்லை எப்படி? பழகிருச்சு, அந்த கும்கியில் சொல்கிற மாதிரி 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா பழகிடும், அது மாதிரி தான் இப்போவும். ஸோ அதான் பழகிருச்சு, அதான் இவ்வளோ நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் கொரோனா பாஸே ஆகலையாம், இப்போ மட்டும் நல்லா பரவுதான். அது எப்படின்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். லாக்டவுனில் வந்து நிறைய பேர் வீட்டில் இருந்தே வந்து கொஞ்சம் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி இப்போ வந்து அது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ எப்படி இருக்கு? அதான் இப்போது பிரியாணியே சாப்பிட்டுன்னு இருக்கவனுக்கு தயிர் சாதம் தான் பிடிக்கும், தயிர் சாதமே சாப்பிட்டுருக்கணும் பிரியாணி தான் பிடிக்கும். ஸோ ஏன் நிறையா பேருக்கு வந்து நிறையா குக்கிங் கேர்ள்ஸ்லாம் நல்லா இந்த டல்கோனா காஃபி இப்போ என்ன ஃபேமஸ்னு தெரில, ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாங்க. பட் ஸ்டில் ரொம்ப நாள் அப்படிலாம் இருக்க முடியாது, நீங்கள் ஊருக்கே போனாலும் உங்களால் ஃபுல்லாக அங்கே இருக்க முடியாது, கேன் என்ஜாய் ஃபார் சம் டைம். ஸோ எல்லாருமே இப்போ நான் வந்து இப்போ நாங்கள் ஒரு கேம்பெயின் பண்ணும்போது கேட்கறது கூட என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிடிச்சிருக்காங்க, இல்லை ப்ரோ போய் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும், இல்லை நாங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ தே நீட் சம் சேஞ்ச், டெஃபினெட்லி அவங்களுக்கு சேஞ்ச் வேணும். பெண்கள் வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல, அதாவது வீட்டில் வேலை பண்ணும் போது ஆண்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? ப்ரோ ஒன்றுமே இல்லை ப்ரோ, லைக் இப்போது ஓப்பனாக சொல்லணுன்னா லேடிஸ் வந்து வீட்டில் இல்லைனா வீடு வீடாகவே இருக்காது, ஓப்பனாக சொல்லணுன்னா தான் நிறைய பேர் நம்ம அவங்கள அண்டர் எஸ்டிமேட்லாம் பண்ணுறோம். ஸோ லாக்டவுன் இல்லை அதெல்லாம் எந்த வேலையுமே இல்லை, எதுவாக இருந்தாலும் அவங்க கேட்குற ஹெல்ப் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் வில் பி குட், நம்ம அதுக்கு தானே ப்ரோ இருக்கோம். இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க,
100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.